காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். சென்னை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தீவிரமான மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மனமுவந்து ராஜினாமா செய்திருக்கிறேன். நான் தெலுங்கானா மக்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும், புதுச்சேரி மக்கள் என் மீது காட்டிய அபரிதமான அன்பிற்கும் நான் நன்றியுடையவளாக இருப்பேன். எனக்கு ஆளுநராக வாய்ப்பு அளித்த குடியரசுத் தலைவர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எனது உள்ள கிடக்கை மக்களுக்கு நேரடி பணியாற்றுவது. நான் மக்கள் ஆளுநராகத்தான் இரண்டு மாநிலத்திலும் இருந்தேன். ஆக தீவிரமான மக்கள் பணி ஆற்றுவதற்காக என் விருப்பத்தின் பேரில் நான் ராஜினாமா செய்திருக்கிறேன். என்னோட ராஜினாமா முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கப்புறம் எனது வருங்கால திட்டத்தை உங்கள்கிட்ட நேரடியாகவே நான் தெரிவிக்கிறேன். இப்போ நான் ராஜினாமா செய்திருக்கிறேன், மக்கள் பணிக்காக செய்திருக்கிறேன் என்பது உண்மை. இல்லை, நான் அதான் சொல்றேன், என்னோட ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படட்டும். என்னோட வருங்கால திட்டம் பற்றி உங்களை மறுபடியும் கூப்பிட்டு மிக தெளிவாகவே சொல்கிறேன். இல்ல, அவர்களுக்கு சொல்லிவிட்டு தான் எனது ராஜினாமாவை மேற்கொண்டேன். அதனால இல்ல, அவர்கள் உங்களுக்கு விருப்பமான, அவங்களுக்கு எப்பவுமே தெரியும் எனக்கு என்ன விருப்பம் என்று. விருப்பத்திற்கு அவர்கள் தடை விதிக்கவில்லை, அவ்வளவுதான். ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு கூப்பிட்டு பதில் சொல்கிறேன். அனுபவம் கிடைத்தது நினைக்கிறேன். இந்த 4.5 ஆண்டுகள்ல 4 முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறேன், 2 தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன், 1 கவர்னர் ரூலை சந்தித்திருக்கிறேன். புதுச்சேரியில 3 மாதங்கள் முழுமையான கவர்னர் ரூல். அப்ப வந்து சிறப்பாக செயல்பட்டேன் என்பதை எல்லோரும் அறிவார்கள். முதல் முதலில் அன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சது புதுச்சேரி தான். அதே மாதிரி கரோனாவை மிக சிறப்பாக கையாண்டார்கள் என்ற பாராட்டையும் நான் பெற்றேன். அதனால 4 முதலமைச்சர்களை அனுபவித்து அவர்களோடு பழகிய அனுபவம், தேர்தலை நான் இருந்த 2 இடங்களிலுமே தேர்தல் வந்தது, தேர்தலை சந்தித்த அனுபவம், எல்லா அரசியல்வாதிகளும் வேறுபட்ட கட்சியை சார்ந்த, மாறுபட்ட கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள், அதே நேரத்தில் என்னுடன் சகோதரியாக பழகிய அத்தனை அரசியல்வாதிகளை சந்தித்த அனுபவம், அதனால் இந்த அனுபவம் இன்னும் அதிகமாகி இருக்கிறது என்று நான் சொல்றேன். நிச்சயமா, அதுக்காக தான் நேரடியாக நேர்மையான அரசியலுக்காகவும் வருகிறேன் என்பதைத்தான் தெரிவிக்கிறேன். இல்ல, எனக்கு இன்னும் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுக்கப்புறம் எனது வருங்காலத்தை நான் திட்டமிடணும், அதற்கப்புறமா தான். அதெல்லாம் என் கையில இல்ல, பாக்கலாம். இதுநாள் வரை தனக்கு ஆதரவு தெரிவித்த தெலங்கானா மக்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். தீவிரமான மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற காரணத்திற்காகவே தனது பதவியை ராஜினாமா செய்ததாக அவர் கூறியிருக்கிறார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.